வெல்கம் டு கிரிப்டோ யூனிவர்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ். இன்றைக்கி நம்மளோட சேனலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அப்டேட் கொடுக்குறதா சொல்லியிருந்தேன் லாஸ்ட் வீடியோ எண்டில். ஸோ அதனுடைய அப்டேட் வீடியோ தான் நான் இப்போ உங்களுக்கு கொடுக்க போகிறேன். அதாவது சிலர் வந்து பார்த்திங்கன்னா லாங் டேர்ம், அதாவது லாங் டேர்ம் ஹோல்டிங்காக வந்து பண்ண கிரிப்டோ வந்து ஹோல்ட் பண்ணுவாங்க. சிலர் வந்து பார்த்திங்கன்னா டெய்லி பேசிஸ், அதாவது ஷார்ட் டேர்மில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து பேமெண்ட்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இன்ட்ரா ட்ரேட் பண்ணுவாங்க. பட் இப்போ நான் சொல்லக்கூடிய பெனிஃபிட் வந்து யாருக்கு சூட் ஆகும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா லாங் டேர்ம் ஹோல்டர்ஸ்க்கு வந்து இது ஹெவியாக சப்போர்ட் பண்ணும், ஷார்ட் டேர்ம் ஹோல்டர்ஸ்க்கும் வந்து பார்த்திங்கன்னா இது ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணும். ஸோ என்னங்கிற இன்ஃபர்மேஷனை இப்போ நம்ம பார்த்துக்கலாம். ஸோ எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பேங்கேக் ஸ்வாப் அப்படிங்கிற ஒரு காயின் பற்றி கேள்விப்பட்டிருப்போம். ஸோ இந்த காயின் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்லேயே நிறைய பேர் மேபி ஹோல்ட் பண்ணி கூட வச்சிருக்கலாம். அப்படி இல்லைனா கூட நியூவாக கூட நீங்கள் பை பண்ணி அதை அந்த காயின் வந்து ஹோல்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டியில் கூட நீங்கள் இருக்கலாம். ஸோ அப்படி இருக்கீங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஸோ அந்த காயினை ஜஸ்ட்டு நீங்கள் பை பண்ணி உங்களோட ஸ்பாட் வேலெட்டில் வச்சுருந்தீங்க அப்படின்னா ஸோ காயின்ஸோட ஒர்த் வந்து ஏறும் இறங்கும், அதுக்கு தகுந்தப்பில் பெனிஃபிட்ஸ் நமக்கு கிடைக்கும். இது ஷார்ட் டேர்ம் ஹோல்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க, ஸோ பை பண்ணுவாங்க, ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இன்ஸ்டண்டாக செல் பண்ண பார்ப்பாங்க. லாங் டேர்ம் ஹோல்டர்ஸ் வந்து அது எவ்வளோ தூரம் வேணாலும் போகட்டும், அது ஹோல்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டியில் இருப்பாங்க. ஸோ இப்போ நான் உங்களுக்கு என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா அந்த காயின், அதாவது பேங்காக் ஷாப் அப்படிங்கிற ஒரு காயினை நீங்கள் உங்களுடைய வேலெட், அதாவது ஸ்பாட் வேலெட்டில் வச்சிருக்கிறத விட அது சேம் உங்களோட வேலெட்டில் தான் இருக்க போது சேஃபாக தான் இருக்க போது ஒரு பர்சன் கூட ரிஸ்க்கு கிடையாது. அதை நீங்கள் அப்படியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேக்கிங் அப்படிங்கிற ஒரு செக்ஷனில் வந்து நீங்கள் போட்டு வைக்கிறீங்க அப்படிங்கும்போது அதில் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு பெனிஃபிட் இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்டேக்கிங் எப்படி பண்ணணுங்கிறத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி காயின் எப்படி பை பண்ணணுங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். காயின் ஆல்ரெடி பை பண்ணியிருப்பீங்க, உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய யூஎஸ்டிடியோ இல்லை பியூஎஸ்டியோ இல்லை டியூஎஸ்எஸ்யோ அதில் வச்சு நீங்கள் உங்களுக்கான பேங்காக் ஷாப் காயினை பை பண்ணிக்கோங்க. பை பண்ணிட்டு மோர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா ஃப்ரண்டில் ஹோம் பேஜில், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே நிறைய ஆப்ஷன்ஸ் காமிக்கும். ஃபஸ்ட்டு வந்து காமன் ஃபங்க்ஷன் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து ட்ரேட் இருக்கும், அடுத்து ஃபினான்ஸ் இருக்கும். அந்த ஃபினான்ஸில் வந்து சேவிங், அதுக்கு பக்கத்தில் ஸ்டேக்கிங் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஸ்டேக்கிங் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு ஸோ உள்ளே வந்து பார்த்திங்கன்னா நிறைய காயின்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. எந்தெந்த காயின்ஸை வந்து நீங்கள் ஸ்டேக்கிங் பண்ணுறீங்கன்னா எவ்வளோ பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு இந்த பேஜில் இருக்கும். ஸோ இதில் நாம் இப்போ ஸ்டேக் பண்ணக்கூடிய காயின் வந்து பார்த்திங்க அப்படின்னா பேங்காக் ஷாப் அப்படிங்கிற காயின் தான். ஸோ இந்த பேங்காக் ஷாப்ங்கிற காயினை மேலே நீங்கள் ஜஸ்ட் சர்ச் பண்ணாலே உங்களுக்கு வரும். அப்படி இல்லை அப்படின்னாலும் நீங்கள் அப்படியே ஜஸ்ட் அப்படியே ஸ்க்ரால் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு அப்படியே கீழே இருக்கும். இதில் நிறைய காயின் வந்து நம்ம ஸ்டேக் பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த கேக் காயின் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மினிமம் ஒரு காயின் வந்து ஸ்டேக்கிங் பண்ணலாம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு காயின் நீங்கள் ஸ்டேக்கிங் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது 30 டேஸில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 31.25%, அதாவது உங்களுக்கு வந்து நீங்கள் பண்ணியிருக்கக்கூடிய காயின்லேருந்து எக்ஸஸாக உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் கிடச்சிருக்கும். அதுவே 60 டேஸ் வந்து நீங்கள் ஹோல்ட் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது 36.42% வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா காயின் கிடைக்கும். அதுவே வந்து நீங்கள் 90 டேஸ்க்கு வந்து நீங்கள் ஸ்டேக் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது 42% வந்து உங்களுக்கு பக்கமாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காயின் வந்து உங்களுக்கு ஸ்டேக்கிங்கில் போனஸாக கிடைக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருக்குமே எலிஜிபிள், எல்லாருமே இதெல்லாம் பண்ணிக்க முடியும். இந்த 90 டேஸ் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஷோல்ட் அவுட் ஆகிடுச்சு. இந்த 60 டேஸ் அண்ட் 30 டேஸ் அப்படிங்கிறத நீங்கள் பண்ணிக்க முடியும். 30 டேஸ் ஒன்ஸ் ரிமைனிங் கூட நீங்கள் வந்து ஸ்டேக்கிங் பண்ணி ரிப்பீட்டடாக இதுக்கான இன்கம் நீங்கள் எடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஸ்டேக் நோ அப்படிங்கிறத நான் கிளிக் பண்ணிட்டேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் உள்ளே போனதுக்கப்புறம் லாக் அமௌண்ட் எவ்வளோ வந்து நீங்கள் குவான்டிட்டி வந்து நீங்கள் ஸ்டேக் பண்ண விரும்புகிறீங்க அப்படின்னு கேட்கும். ஸோ ஆக்சுவலாக வந்து எங்கிட்ட இருந்த காயின், அதாவது நான் வச்சிருந்த கேக் காயின் வந்து 3 காயின் வந்து ஆல்ரெடி ஸ்டேக் பண்ணிட்டேன். அதில் வந்திருக்கக்கூடிய ரெவன்யூ தான் இப்போ இங்கே ஷோ ஆகுது, 0.020 அப்படிங்கிறதுலாம் அதில் வந்து ரெவன்யூ தான் ஸ்டேக்கிங்கில் வந்து பெனிஃபிட்டு. ஸோ இப்போ உங்கள்கிட்ட ஒரு எவ்வளோ கேக், மினிமம் ஒரு கேக் இருக்கணும். ஸோ அதே வந்து நீங்கள் ஒரு 10 கேக் வச்சுருக்கீங்கன்னா 10 கேக் நீங்கள் இது பண்ணிக்கலாம். இப்போ எங்கிட்ட பேலன்ஸ் இல்லை அப்படிங்கிறது இங்கே காமிக்குது. 10 கேக் உங்கள்கிட்ட எவ்வளோ கேக் இருக்கோ, மினிமம் 1லேருந்து மேக்ஸிமம் எவ்வளோ இருந்தாலும் சரி, அதை நீங்கள் இங்கே டச் பண்ணிக்கோங்க. டச் பண்ணிட்டு நீங்கள் எல்லாம் ஃபுல் காயினையும் வந்து ஸ்டேக் பண்ண நினைக்கிறீங்கன்னா மேக்ஸுங்கிறத கொடுத்துட்டு இங்கே கீழே வந்து ஐ ஹாவ் ரீட் அண்ட் அக்ரி அப்படிங்கிறத நீங்கள் அதை கிளிக் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் கொடுத்துட்டிங்கன்னா ஸ்டேக் ஆகிடும். இந்த ஸ்டேக் ஆனது என்ன ஆகிடும்னா ஸ்பாட் வாலெட்டில் காமிக்காது, இது வந்து பார்த்திங்கன்னா போல் வாலெட் அப்படிங்கிற ஒரு வாலெட்டில் காமிக்கும். ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா அது ஸ்டேக்கிங்கில் இருக்கும், அதில் கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஸ்பாட் வாலெட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்கும். 30 டேஸ் கரெக்டாக 30 நாள் முடிஞ்சதுக்கப்புறம் அது என்ன ஆகிடுனா ரிப்பீட்டடாக உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு, அதாவது ஸ்பாட் வாலெட்டுக்கு அந்த ஃபுல் கேக் காயினும் வந்து சேர்ந்துடும். அப்போது லாங் டேர்ம் ஹோல்ட் பண்ணுறவங்க என்னத்துக்காக ஹோல்ட் பண்ணுறாங்க, ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும், அப்போ வந்து நமக்கு நல்ல கெயின் கிடைக்குங்கிறது ஹோல்ட் பண்றாங்க. அதுவே இந்த மாதிரி ஸ்டேக்கிங்ல போட்டு வைக்கும்போது பிரைஸ் இன்க்ரீஸ் ஆனாலும் நமக்கு பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது அதுவும் கெயின் தான், காயினோட குவான்டிட்டியும் இங்கே அதிகமாகுது இல்லையா. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா கேக் காயினை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இது போல் வந்து ஸ்டேக் பண்ணி வைக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் நம்ம இன்றைக்கி ஸ்டேக் பண்ணுறோம் அப்படின்னா எவ்வளோ கிடைக்குங்கிறத எஸ்டிமேட் ரெவன்யூ கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஸ்டேக் டேட் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டேட்டு
எக்ஸாம்பிள் 14/10/2021 இது வேல்யூ டேட் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு தான் வந்து வேல்யூ டே எடுத்துப்பாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் எண்ட் டேட் வந்து 14/11/2021 எண்ட் ஆகிடுது. ஸோ ரெடீம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்போ கொடுக்குறாங்க அப்படின்னா, ஸோ உங்களுக்கு வந்து 15/11/2021 உங்களோட ஸ்பாட் வாலெட்டுக்கே கொண்டு வந்துடுறாங்க. எஸ்டிமேட்டடே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 10 காயின் பண்ணுறோம் அப்படிங்கும்போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 0.25 ஒரு கால் காயின் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எக்ஸஸாக கிடைக்குது. ஸோ காயினோட குவான்டிட்டியும் அதிகமாகுது, நமக்கு ப்ரைஸும் சேர்ந்து கிடைக்கும். ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி ஸ்டேக் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணலாம். கே காயின் மட்டும் இல்லை, இது மாதிரி நிறைய காயின்ஸ் இருக்கு. ஸோ எந்த ஒரு காயின்ஸ் நீங்கள் ஸ்டேக் பண்ணுறதா இருந்தாலும் பர்சனலி அந்த காயின்ஸ் ஒன்ஸ் நீங்கள் அனலைஸ் பண்ணிட்டு ஆஃப்டர் வந்து நீங்கள் இது மாதிரி ஸ்டேக் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு இதில் வந்து பெரிய அளவில் பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ, பை பை.